பாருங்க அஃபெக்ஸ் டஸ்ட் ப்ரூஃப் வந்து ஃப்ளோர் கோட்டுக்கு வந்து அடிக்கிறோம். இந்த ஃப்ளோரை வந்து கம்ப்ளீட்டாக ஃபஸ்ட் நல்லா டஸ்ட்டெல்லாம் கூட்டிடணும். கம்ப்ளீட்டாக கூட்டி எடுத்துட்டு அப்புறம் இந்த ஃப்ளோர் கோட் வந்து நல்லா நீட்டாக டபுள் கோட் போடணும். டபுள் கோட் போட்டால் நல்லா நீட்டாக இருக்கும். பிசுறு எங்கே இருந்தாலுமே கம்ப்ளீட்டாக சுரண்டிடணும். இந்த லைனில் ஏதாவது டஸ்ட் இருந்தாலும் இந்த லைனில் இருக்கிற டஸ்ட்டுகள் எல்லாம் கம்ப்ளீட்டாக ப்ரஷ் வச்சு கூட்டிடணும். கூட்டி எல்லாம் அள்ளி ஒரு கார்னராக கொண்டு போய் நிறுத்திடணும். அடுத்து விட்டு விட்டு அடித்தோம்னா டஸ்ட்டுக்கு வராமல் இருக்கும். இப்போ அங்கே ஒரு கோட் போயிடும் நீட்டாக. அடுத்து செகண்ட் கோட் பார்த்தா நல்லா கொஞ்சம் லூஸ் வச்சு அடித்தோம்னா நல்லா நீட்டாக இருக்கும். ஃப்ளோரில் இருக்கிற தண்ணிகளெல்லாம் என்னாகும், கம்ப்ளீட்டாக போயிடும். நாளைக்கு டஸ்ட்டு இருந்தாலும் கூட்டுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு மண் வந்து அதிகமாக படியாது கீழே, நல்லா பார்க்குறதுக்கு நல்லா ட்ரையாக நல்லா நைஸ் ஆகிக்கும் கீழே ஃப்ளோர் வந்து. உங்களுக்கு அப்போ என்னாகும், கூட்டினீங்கன்னா அப்படியே வலு வலுன்னு எல்லாம் எந்த டஸ்ட்டும் இல்லாமல் நீட்டாக போயிடும். மேலே ஏதாவது ஒன்று காய போடுறனா கூட கூட்டி விட்டு அப்படியே மேலே ஏதோ ஒன்று காய போட்டு எடுக்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். சப்போஸ் வந்து ஈரமாக இருக்கிற பகுதி அப்படின்னா அது நல்லா ட்ரை ஆக வரைக்கும் விட்டுறணும். நல்லா காஞ்சதுக்கு பின்னால் தான் அந்த பகுதி நீட்டாக அடிக்கணும். ரெண்டு கோட் போட்டோம்னா நல்லா நீட்டாக இருக்கும். வெடிப்புகளும் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கும். எனக்கு இது வந்து நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டி, இது நல்லா இருக்கும் நைஸாக. நீங்களும் உங்கள் வீட்டுக்கு வந்து வாங்கி இதுபோல் அடிங்க, மொட்டை மாடியிலலாம் அடிக்கிறது. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.